வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை தான் வந்திருக்கும். இந்த தாத்தையங்கார்பேட்டையில் பல சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் கூட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருடாந்தோறும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூர சம்ஹார நிகழ்ச்சியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 2019 ரொம்ப அற்புதமாகவே நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி வந்த காலங்கள்லேயும் ரொம்பவே அற்புதமாக இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கடந்த 2 வருடங்களாக பார்த்திங்கன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி நடத்த முடியல. இப்போ வருகின்ற 30/10/2022 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் இந்த சூர சம்ஹாரம் மிக சிறப்பாக நடைபெற போகுது. இந்த ஊரில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சூர சம்ஹாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திருச்செந்தூர் தான் ஞாபகம் வரும். திருச்செந்தூரில் பல லட்சக்கணக்கான பக்த கோடிகள் இந்த சூர சம்ஹாரத்தை பார்க்குறதுக்கே போவாங்க. சிலர் பார்க்க முடியாமல் வீட்டில் இருந்து லைவ் டெலிகாஸ்டில் டிவியில் பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு மனசில் வந்து என்னடா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இந்த சூர சம்ஹாரத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். அப்படி நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூர சம்ஹாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தாத்தையங்கார்பேட்டையிலையும் ரொம்பவே சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் திருச்செந்தூரில் பார்க்கக்கூடிய அந்த சூர சம்ஹாரத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தாத்தையங்கார்பேட்டையில் பார்க்கலாம். அங்கே நடக்கக்கூடிய அந்த சூர சம்ஹாரத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த தாத்தையங்கார்பேட்டையிலையும் அதே போல் ஒரு சூர சம்ஹாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வருடா வருடாந்தோறும் பார்த்தீங்கன்னா செங்குந்தர் சமுதாயம், அதாவது செங்குந்த முதலியார் சமுதாயம் பார்த்திங்கன்னா இந்த சூர சம்ஹாரத்தை ரொம்பவே சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் வருகின்ற 30/10/2022 பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா தாத்தையங்கார்பேட்டை சிவன் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ராஜ வீதி வழியாக ஒவ்வொரு தலையாக எடுத்து வந்து கடைசியாக முதலியார் தெருவில் ஒரு தலையை எடுப்பாங்க. இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பக்த கோடிகள் திரண்டு வந்து இந்த சூர சம்ஹாரத்தை ரொம்பவே பார்த்து மகிழ்வாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரன் வேஷம் போட்டுக்கிட்டு ஆடி வருவாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகன் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு வருவாங்க. இப்படி ஆடி வந்து விருத்தம் பாடி அந்த ஒவ்வொரு தலையும் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில் முருகப்பெருமான் சூரபக்தனை எப்படி வதம் செஞ்சிருப்பார், அங்கே முருகப்பெருமானுக்கும் சூரபக்தனுக்கும் என்னென்ன வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தத்துருவமாக பேசி விருத்தங்கள் பாடி அந்த சூரபக்தனுக்கு ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அந்த 3 முறையும் அந்த சூரன் வந்து கேட்காத போது தான் இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அந்த சூரனோட தலையை எடுக்கிற போன்ற ஒரு காட்சியை ரொம்பவே சிறப்பாக வந்து இங்கே நடித்து காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூர சம்ஹாரத்தில் எல்லாரும் கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க சிறப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பண்ணி சேர்த்து எழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் இந்த சூர சம்ஹாரத்தை முழுமையாக படம் எடுத்து நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்து மகிழுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி.